இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் பாதிப்புக்குள்ளாகாத வகையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதனூடாக நாட்டில் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா தனதுடைய பகுதியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறிய தொடர்பில் ஜெனிவாவில் இருந்து ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். நீதவான் சரவணராஜா அவர்களுடைய பதவி விலகலும் அவருக்கு எதிராக திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்ட அச்சுறுத்தல்களும் உயிராபத்துகளும் அத்தோடு சட்டமா அதிபர் தன்னை அழைத்து தனக்கு நேரடியாக வந்து தான் குருந்தூர் மேலே விவகாரத்தில் வந்து வணங்கின தீர்ப்பு மீள் பரிசீலனை செய்து அதை வாபஸ் பெற்று மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற வழங்கின அச்சுறுத்தல் அனைத்துமே ஸ்ரீலங்காவுடைய தமிழர் விரோத இனவாத செயல்பாடுகளிலே ஒரு முக்கியமான அங்கத்தை திட்டத்தெளிவாக பதிவு செய்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இதுக்கு முன்பதாக தமிழர் தரப்பு அல்லாட்டி சிங்கள பௌத்தம் இல்லாத மக்கள் தமிழ் முஸ்லீம் மலையக மக்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய தங்களுக்கு விரோத செயல்பாடுகளை பதிவு செய்கின்ற பொழுது பதிலளிக்கின்ற வகையிலே ஸ்ரீலங்கா அரசு கூறுகின்ற கருத்து எப்படியாக இருப்பதென்றால் ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளாகவும் அல்லது ஒரு இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளாகவும் அல்லது சிங்கள பௌத்த மக்களை திட்டமிட்டு குறிவைத்து அதுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கைகளாகவும் தான் இதுவரைக்கும் காட்டப்பட்டு அத்தோடு அந்த நடவடிக்கைகளை அவர்கள் எப்படி நியாயப்படுத்தினால் பயங்கரவாதத்தை மீளுருவாக்கம் செய்கின்ற செயல்பாடுகளாக காட்டி உண்மையிலே இந்த அரசு பயங்கரவாதத்தை அம்பலப்படுத்துகின்ற இல்லாட்டி அதுக்கு எதிராக போராடுகின்ற குரல் கொடுக்கின்ற மக்களுடைய செயல்பாடுகளை கட்டித்தனமாக வந்து நசித்து வந்தவை. ஆனால் சரவணராஜா நீதவான் அவர்களுடைய ராஜினாமாவும் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தல்களும் இந்த அரசினுடைய இனவாத போக்கை நியாயப்படுத்துகின்ற போலியான கருத்துக்களை முற்றுமுழுதாக அம்பலப்படுத்தி உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இலங்கையினுடைய மிக மோசமான இனவாத செயல்பாட்டிலே நீதித்துறையிலே இருக்கிற ஒருவர் நேரடியாக அச்சுறுத்தி அவரை அடிப்படையாக வைச்ச செயல்பாட்டில் இதுதான் முதல் தடவை. ஆகவே இது ஒரு துணிஞ்சு ஒரு நீதவான் இந்த உண்மையை அம்பலப்படுத்தி எழுத்திலே பதிவு செய்து விலகி சென்றது முதல் தடவையாக இருந்தாலும் இத்தனையோ நபர்கள் இந்த அழுத்தங்களுக்கு ஒன்றில் முகம் கொடுத்து அமைதியாக தங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்தும் செய்ய வேண்டி இருக்கின்றது அல்லது அவர்கள் விட்டு விலகி செல்கின்ற பொழுது இந்த உண்மையான காரணங்களை பதிவு செய்யாமல் செல்கின்ற ஒரு வரலாறு தான் இதுவரைக்கும் இருந்தது. அந்த வகையிலே வந்து நாங்கள்
நானும் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரனும் தற்போது ஜெனீவா மனித உரிமை பேரவை அமர்வுகளுக்கு இங்கு வந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய தலைநகரங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த நாடுகளுடைய அரசு தரப்புகளோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று நடத்துவதற்கு இருக்கின்ற இந்த சூழலிலே இந்த சம்பவம் நடைபெற்ற நிமிடத்தில் இருந்து எங்களுக்கு தெரிய வந்த நிமிடத்தில் இருந்து நாங்கள் இந்த மிக மோசமான நிலைமையை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு சென்று பதிவு செய்கின்ற வேலையை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றோம். டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் நிலைமாறு நீதியினுடைய ஒரு புது அத்தியாயமாக இருக்கக்கூடிய பல விடயங்கள் இன்றைக்கு நீதவான் சரவணராஜா அவர்களுக்கு நடைபெற்ற இந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் அதை நிராகரித்து இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழரை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையிலே ஒரு இனப்பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் என்ற வகையிலே இந்த பாதிப்புகள் எதிர்காலத்திலே மீண்டும் மீண்டும் வராமல் தடுப்பதற்கு இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான வழிகள் ஒன்று நல்லிணக்கம் ஏற்படுத்துவது, அதாவது இனப்பிரச்சனைக்கு தீர்வு ஊடாக நல்லிணக்கம் ஏற்படுத்துவதும். இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் அதாவது நிலைமாற்ற நீதி என்ற உடைய முழுமையாக அடைவதும் என்ற இரு கோட்பாடுகள் உடைய வெற்றியின் நிமித்தந்தான் உறுதிப்படுத்தலாம் என்றதுதான் பொதுவாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விடயம். ஆனால் இந்த சம்பவம் மிக தெளிவாக இலங்கை அரசு கட்டமைப்புக்குள் நின்று கொண்டு எக்காரணம் கொண்டும் இந்த நிலைமாற்ற நீதி என்ற டிரான்சிஷனல் ஜஸ்டிஸினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய பொறுப்புக்கூறலுக்குரிய தேவைப்படுகின்ற பாதுகாப்பான சூழல் எதிர்பார்க்கவே முடியாது என்ற விடயம் திட்டத்தெளிவாக வந்து நிரூபிக்கப்படுகின்றது. ஆகவே சர்வதேச சமூகம் இனியாவது காலத்தை வீணாக்காமல் இந்த யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் விசேஷமாக தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் மலையக மக்களுக்கும் சிங்களம் பௌத்தம் இல்லாத அல்லது இந்த சிங்கள பௌத்த இனவாத தன்மைக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சிங்கள மக்கள் கூட நீதியை பெறுவதற்கு இலங்கை அரசினுடைய கட்டுமானங்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் மட்டும்தான் அது அமையக்கூடும் அமைய முடியும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு புரிவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு இருப்போம்.